Hi everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamilan Talks. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த மூவிலாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சீன்லாம் ரியலிஸ்டிக்காவே இல்லை, இந்த மாதிரிலாமா நிஜத்துல நடக்கும், இந்த கதைலாம நிஜத்துல நடக்கும் அப்படிங்கிற கேள்விலாம் நம்மளுக்கு தோணும். ஆனா நிஜத்துல நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் அதை விட வினோதமா ஆச்சரியம் தர மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது US நாட்டுல மிர்ச்சிகன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சேபோகன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஐ ரெலி ஹோப் அந்த பேரை நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு, தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அந்த ஊர்ல ஜெனிஃபர் ஹாக்கு அப்படிங்கிற ஒரு 45 பெண்மணி இருக்காங்க. ஹீ இஸ் அ டைவர், அதாவது இந்த ஆழ்கடல்லாம் மூழ்கி பாக்குறது தான் அவங்களோட ப்ரொஃபஷனே. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இந்த ஆழ்கடல் மூழ்கி பார்க்கிறப்போ அவங்க கையில வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், அதற்கு ஒரு லெட்டரும் சிக்கியிருக்கு. அதை எடுத்துட்டு கரைக்கு வந்து என்னன்னு அந்த லெட்டர் படிச்சு பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் அந்த லெட்டர் 1926, அதாவது இப்பல இருந்து 95 இயர்ஸ்க்கு முன்னுக்கு எழுதப்பட்டிருந்த லெட்டர். அந்த லெட்டரை வந்து ஜார்ஜ் மோரோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெட்டர் வந்து யார் கையில கிடைச்சிச்சுன்னா இந்த லெட்டரை வந்து திருப்பி என்கிட்டயே வந்து கொடுத்துருங்க, பிளஸ் இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 1926 நவம்பர் மாசத்துல எழுதியிருக்காரு. நம்ம ஜெனிஃபர் கையில இப்ப கிடைச்சிருக்கு. ஜெனிஃபர் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகி இதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்ல இது ரொம்ப வைரலா போயிருக்கு. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஜெனிஃபருக்கு ஒரு கால் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்ஜ் மோரோ அப்படிங்கிறவருடைய மகள் மிஷல் அவங்க வந்து கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எங்க அப்பா எழுதின லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மிஷல் அவங்க மகளுக்கே வந்து இப்ப 74 வயசாயிருச்சு, ஜார்ஜ் மோரோ இப்ப உயிரோடயே இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க மகள் வந்து அடிச்சு சொல்றாங்க, இது வந்து எங்க அப்பா எழுதின லெட்டர் தான், பிகாஸ் ரைட்டிங்க பார்த்தாலே தெரியுது இது வந்து எங்க அப்பாட ரைட்டிங் தான், பிளஸ் அவர் வந்து அந்த சேபோகன்ங்கிற ஊர்ல தான் வந்து பிறந்து ரொம்ப வருடம் வாழ்ந்தாரு, ஸோ இது அவரா தான் இருக்கணும். அண்ட் அவர் பிறந்த நாள் வந்து நவம்பர்ல தான் இருக்கு, இந்த லெட்டர் வந்து நவம்பர்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கட்டுமே சொல்லிட்டு அவர் தான் வந்து எழுதி கடல்ல வீசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஜெனிஃபருக்கும் ரொம்ப சந்தோஷமாயி மிஷால சந்திச்சு இதெல்லாம் வந்து அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படித்தேன், பார்த்தோன்னா நானும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், இந்த மாதிரிலாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மெசேஜ் இன் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழக்கத்தை பத்தி, இதை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதே இல்லை. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ ஆசையா இருக்கும் நம்மளும் எழுதி போடலான்னு, பட் அப்பதான் வந்து கையில பேப்பர் பேனாலாம் தென்படாது, அதுக்கப்புறம் வந்து வேணாம் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போட்டதே இல்லை. ஸோ இதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், வாவ் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி பார்த்தேன் வேற ஏதாவது கதைகள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க, அவ்வளோ நிறைய கதை இருக்கு. லைக் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதப்பட்ட லெட்டர் கையில கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி கூட இருக்குது. ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற பையன் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கடல்ல போட்டு அது போலண்ட் நாட்டு பொண்ணு கையில கடைச்சி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப ஆண்டுகள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இன்னும் பயங்கரமான அட்வென்ச்சரஸான கதைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் படிச்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பட் சேட்லி நான் வந்து இந்த மாதிரி எதுவும் எழுதி போட்டதுல கடல் இருக்கு. ஸோ நீங்க யாராவது வந்து இந்த மாதிரி கடலுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதி போடுறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்க வந்து போட்டலுக்கு எழுதின லெட்டர் உங்களுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. நன்றி அண்ட் பை பை.